தொற்றினால் ஏற்படுவது. இந்த பொடுகு தொல்லையால் நிறைய மக்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டுள்ளார்கள். அளவுக்கு அதிகமான பொடுகு தலையில் இருந்தால் அதனால் முடி உதிர ஆரம்பிக்கும். எனவே பொடுகை போக்க நம்மில் பலரும் கடைகளில் விற்கப்படும் பல பொருட்களை வாங்கி பயன்படுத்தி இருப்போம். இருப்பினும் எந்த பழமும் கிடைத்திருக்காது. எப்போதுமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதலில் இயற்கை வழிகளை பின்பற்ற முயற்சி செய்யுங்கள். இதனால் அந்த பிரச்சனை நிரந்தரமாக குணமாவதோடு ஆரோக்கியமும் மேம்படும். பொடுகை போக்க ஏராளமான பொருட்கள் நம் வீட்டிலேயே உள்ளது. குறிப்பாக கற்றாழை. கற்றாழை அனைவரது வீட்டிலும் இருக்கும் ஓர் செடி. இந்த செடியிலிருந்து கிடைக்கும் ஜெல் பொடுகை போக்குவது சிறந்தது. இங்கு பொடுகை போக்க கற்றாழை ஜெல்லை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். கற்பூரம் பொடுகினால் ஏற்படும் அரிப்பு மற்றும் எரிச்சலை போக்கி குளிர்ச்சியை தரும். மேலும் கற்றாழை வறட்சியை போக்கும். ஆகவே 3 டேபிள்ஸ்பூன் கற்றாழை ஜெல்லுடன் 1/2 ஸ்பூன் கற்பூரத்தை பொடி செய்து சேர்த்து கலந்து தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து அலச வேண்டும். எலுமிச்சையில் உள்ள அசிட்டிக் தன்மை பொடிகை ஏற்படுத்தும் கிருமிகளை அழித்து ஸ்கால்பின் pH அளவை சீராக வைத்து கொள்ளும். அத்தகைய எலுமிச்சையை கற்றாழையுடன் சேர்த்து ஹேர் மாஸ்க் போட்டால் பொடுகு விரைவில் போய்விடும். எனவே 3 டேபிள்ஸ்பூன் கற்றாழை ஜெல் போட்டு அத்துடன் 2 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாற்றினை ஊற்றி கலந்து தடவி 20 நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் அலச வேண்டும். கற்றாழை ஜெல்லுக்கு பூஞ்சைகளை எதிர்த்து போராடும் தன்மை உள்ளது. எனவே அந்த கற்றாழை ஜெல்லை இரவில் படுக்கும்போது நேரடியாக ஸ்கால்பில் படும்படி தேய்த்து மறுநாள் காலையில் அலச வேண்டும். இப்படி செய்து வந்தால் பொடுகு நீங்கி முடி உதிர்வதும் குறையும். டீ ட்ரீ ஆயிலில் ஆன்டி பாக்டீரியல் தன்மை உள்ளதால் அது பொடுகை போக்க உதவும். அதற்கு 3 டேபிள்ஸ்பூன் கற்றாழை ஜெல்லில் 5-6 துளிகள் டீ ட்ரீ ஆயில் சேர்த்து கலந்து இரவில் படுக்கும்போது தடவி மறுநாள் காலையில் அலச வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.